வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற புலவனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நாங்கள் ஒரு 3 HP பம்ப் செட் போட்டு கொடுத்தோம். 2.5 இன்ச் குழாயில் முழுமையான அளவுக்கு தண்ணி இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 90% அளவு தான் மோட்டார் ஓடுது. முக்கால்வாசி வெயில் இருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாகவே வெயில் இல்லை. சூரியனே வந்து வெறும் நிலா மாதிரி சின்னதாக தான் மேகங்கள் மத்தியில் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது. ஒரே இருட்டி தான் இருந்தது. ரொம்ப கம்மியான வெளிச்சத்திலேயே 50% மேலே அதிகமான தண்ணி வந்துச்சு. அப்போ இங்கே இருக்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பம்ப் செட்டு போட்ட ஓனர் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி சார் வெளிச்சமே இல்லாமல் இவ்வளோ தண்ணி வருது அப்படின்ட்டு. இதில் நிறைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஒரு பம்ப் செட்டோட இதயமே பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனல் தான். நிறைய சோலார் பேனல் இப்போ வருது, ஆனால் குவாலிட்டியாக எத்தனை பேர் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பேர் தான். ஒரு 3 இல்லை 4 நிறுவனங்கள் தான் ரொம்ப தரமாக தயாரிக்கிறாங்க. மற்றவங்களாம் என்னாச்சுன்னா விலையை காரணம் காட்டி நிறைய குவாலிட்டியில் வந்து சமரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து என்ன தான் நீங்கள் கொடுத்தாலும் தங்கமே கொடுத்தாலும் இன்னும் கம்மியாக விலை எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய எண்ணமும் இருக்குது. அப்போ அவங்களும் பிஸ்னஸ்க்காக பார்த்திங்கன்னா குவாலிட்டியை கம்மி பண்ணிடுறாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாகவே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுக்கறதுனால வெளிச்சமே இல்லைனா கூட லேசாக மங்களான வெளிச்சம் இருந்தால் கூட மோட்டார் ஓடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வயசு வெயில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், 44 கிட்டத்தட்ட 88.6 90% கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி மோட்டார் ஓடினா தான் இதை நம்பி நம்ம விவசாயம் பண்ண முடியும். நானும் சோலார் பம்பு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய பெரிய மெகாவாட்டு பேனல் போட்ட இடத்துல வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே டல்லான போதுமான அளவு கரண்ட் வராத பேனலை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த ரீப்ளேஸ் பண்ணுற பேனல் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே முழுசாகவே இருக்கும், எந்த விதமான டிஃபெக்ட் இருக்காது. அந்த பேனலை எடுத்துகிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பாதி விலைக்கு விற்கிறாங்க, ரொம்ப கம்மியான விலைக்கு. அதை வாங்கிட்டு வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி போட்டு கொடுத்துட்றாங்க, கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, வெயில் வந்தால் தான் சார் ஓடும் மோட்டார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க. வெயில் இல்லைனா எப்படிங்க ஓடும் அப்படிங்கிற எதிர்கேள்வி வேறு கேட்குறாங்க. ஆனால் உள்ளபடி சோலார் மோட்டார் நாங்கள் போட்டதில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே மேகம் வந்திருந்தால் கூட மங்களான வெளிச்சம் இருந்தால் கூட மோட்டார் நல்லா ஓடுது. அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஓடினா தான் மோட்டார் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை நம்பி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே கிட்டத்தட்ட 4 ஏக்கருக்கு தண்ணி பாயுது. அந்த அளவுக்கு தேவையான தண்ணி கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணி அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் மேனுவல் ட்ராக்கிங் மெத்தடில் போட்டுருங்க. மேனுவல் ட்ராக்கிங்கில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் உண்டு, அதே நீங்கள் பார்த்துக்கணும். கீழுக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து கிரீஸ் போட்டு வைக்கணும். மூவிங் பார்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் காற்று ரொம்ப பலமாக அடிக்கும் போது லாக் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சில மெயின்டெனன்ஸ் உண்டு. இதில் மெயின்டெனன்ஸ் உண்டுனாலும் கிட்டத்தட்ட 40%-45% அதிகமான நீர் இறைப்பு திறன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, சிம்பிளாக நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸடாக ஷெட்டு மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் மேனுவல் ட்ராக்கிங் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம். காலையில் 7:30 இந்த பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி சாயங்காலம் 5:30 வரைக்கும் ஓடுது. தேவையான அளவு தண்ணி அவங்க அந்த 3 HP 4 ஏக்கருக்கு பாசனம் பண்ணுற அளவுக்கு தண்ணி கிடைக்குது. 2.5 இன்ச் குழாயில்